இன்றைய தேர்தல் களத்தில் முதன்மை செய்தியாக திமுக அஇஅதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு குறித்து எமது செய்தியாளர் ராஜகோபாலனுடன் உரையாடுகிறார் பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்தன். இதெல்லாம் குறித்துதான் இந்த தேர்தல் களம் நிகழ்ச்சியில வந்து உரையாட போறோம். உரையாடுறதுக்காக பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்தன் வந்து இணையம் வழியாக இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், தமிழகத்தில் அரசியல் கள நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றுக்கு திமுக அனைத்து கூட்டணி கட்சிகளினுடைய அந்த இறுதி தொகுதி உடன்படிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ் கூட 9+1, அதாவது தமிழகத்தில் 9 தொகுதி, புதுச்சேரியில் 1 சேர்த்து 10 தொகுதியில் வந்து உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. முதன்மையாக வந்து பாஜக அதிமுகலாம் வந்து இன்னும் கூட்டணி கட்சியே வந்து நிறைவு பெறாத நிலையில் இவங்க வந்து தொகுதி பங்கீட்டையே வந்து முடிச்சிட்டாங்க சார். இந்த முதன்மை செயல்பாடு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரித்துக்கு எந்த அளவுக்கு உதவும், இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? அதாவது திமுக தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் இருக்கு, மற்ற ஸ்டேட்ல இவங்க வந்து ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சி புதுசா வந்த கூட்டணி கட்சிகள் கிடையாது, கூட்டணியில் தொடர்ந்து இருந்துட்டு வராங்க. அதை வந்து தக்க வைக்கிறதுக்காக அவங்க கரெக்டா பேசி நேற்று முடிச்சிட்டாங்க. இடையில வந்து காங்கிரஸ் மட்டுமே குறைவான தொகுதிகள் கொடுத்ததாக போல பேசி இருந்தாங்க. கமல்ஹாசனுடைய கட்சிக்கு கேட்டதுக்காக, ஆனா கமல்ஹாசனுக்கு அவருக்கு மேல்சபை தொகுதி கொடுக்கறா சொல்லி காங்கிரஸ்க்கு அவங்க கேட்ட தொகுதியை பழைய தொகுதியை கொடுத்துட்டாங்க. கேட்கக்கூடாது. இதனாலதான் வந்து இந்த தொகுதி உடன்பாடு சுமூகமா முடிச்சிருக்காங்க. ஆனா ஏற்கனவே உள்ள தொகுதிகள் வந்து சில வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே தொகுதியிலே எல்லாம் இருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நினைக்கிறீங்க கடந்த தேர்தலில் அவங்க 39 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதனால அந்த அந்த இருக்கிற ஏற்கனவே ஜெயித்த தொகுதி எல்லா கட்சியுமே அது கட்டாயம் கேட்கறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு இது, அதனாலதான் கூடுதலாக யாரும் கொடுக்க முடியல. இங்க கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையத்துல கூட காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய தொகுதிகளை குறைச்சு அவர் கொடுக்கலாம்தான் பேசிட்டு இருந்தாங்க. அவர் கூட நான் கை குலுக்க வேண்டிய இடத்தில் கை குலுக்கி விட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தாரு. ஏன்னா அவர் காங்கிரஸுடைய ஆதரவு வேட்பாளராக தான் வராருன்னு பண்ணாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் வந்து எப்பவுமே அவங்க கட்சிக்காக எல்லாம் சீட்டு கேட்க மாட்டாங்க. காங்கிரஸ் 4 போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்டை சேர்ந்தவங்களுக்கு இவ்வளவு சீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்படி வந்து அந்த வேட்பாளர்களுடைய சீட்டுக்கு குறைஞ்சா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதனாலதான் அந்த 10 தொகுதி பழைய தொகுதி அப்படியே கேட்டு அது வந்து வேட்பாளர் போடுறதுக்காக வாங்கி பண்ணிட்டாங்க. ஏன்னா கடந்ததுல காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு ஆள் தான் தோத்தாரு, வந்து தேனி தொகுதி தோத்தா, அந்த ஒரு தொகுதி அவங்களுக்கு இந்த தடவை தொகுதி மாத்திக்கிடுவாங்க. அதனால திமுக கூட்டணி சுமூகமா முடிஞ்சிட்டு. சரி சார், போன தேர்தலும் இந்த தேர்தலும் கம்பேர் பண்ற போது 39 தொகுதியில 38, அதாவது நீங்க சொன்ன மாதிரி தேனிய தவிர மற்ற எல்லாத்துலயும் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றது. இதுல வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாமே இப்ப மதிமுக விசிக போன்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல நின்று வெற்றி பெற்றாங்க சார். ஆனா இந்த முறை வந்து அவங்களுடைய சின்னத்திலேயே நிக்க போறாங்க. சோ இது எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு பின்னடைவா இருக்குமா, இல்ல வந்து அதே வெற்றி வாய்ப்பை வழங்குமா, இதை பத்தி உங்களுடைய பார்வை என்னவா சார் இருக்கு? இல்ல, இப்ப அதே சின்னத்தில் நிக்கிறது காரணம் அந்த கட்சிகள் அங்கீகாரம், தேர்தல் கமிஷனுடைய ஒரு அங்கீகாரம் வாங்குறதுக்கு மினிமம் ஒரு ஓட்டு வேண்டி இருக்கு. அவங்க சின்னத்தை கேட்க முடியும். நமக்கு இப்ப கண் முன்னாலே தெரியும், ஒரு நாம் சின்ன பறி போயிட்டு அவருக்கு சின்னம் கிடைக்காது, டார்ச்சர் கிடையாது. இந்த மாதிரி ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சியை கூட தமிழ்நாட்டுல வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாத மாதிரி எல்லாம் வந்துச்சு. இப்ப அவங்க போன ஜெயிச்சினால அப்படி சரி பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு இதை போக்குறதுக்கு தான் அவங்க வந்து சின்னத்தை கேட்கறாங்க. மற்றபடி அவங்க திமுக விட்டு வெளியே போவாங்களா? ஏன்னா இன்னொன்னு பார்க்க வேண்டியிருக்கு, இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த சின்ன சின்ன ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி ஜெயிக்கிற கட்சிகளுடைய டெல்லியில் எப்படி மாறும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இப்ப இருக்க கூட்டணி அடுத்த கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அதனால அப்ப திமுக சின்னத்துல நின்னாச்சுன்னா அடுத்தது அவங்க ஒரு பேரை அடுத்த இதுக்கு மாறுறதுக்கும் தடையா இருக்கும் இந்த சின்ன இது. அதனால சொந்த சின்னத்தை போட்டிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வைப்பு மாதிரி அவங்கன்னா
ஆதித்தன் சார், இது இப்ப தொகுதி பங்கீடு இந்த விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளவு முதற்கட்டமா வந்து திமுக பண்ணிருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடி அதிக கூட்டணி கட்சிகள் இருக்கிற கட்சி வந்து திமுக. சோ வந்து முரண்பாடுகள் நிறைய ஏற்படும், மற்ற கட்சிகளுக்கு அதன் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க வந்து போறதுக்கு வாய்ப்புலாம் இருக்கு அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தது. ஆனா அதையெல்லாம் தாண்டி வந்து இப்போ எல்லா தடைகளையும் தகர்த்து எல்லாத்துக்கும் தொகுதி பங்கீட்டையும் முடிச்சுட்டாங்க, எல்லாத்தையுமே கிளியரா வச்சிருக்காங்கல்ல சார், இந்த கிளியர்னஸ் வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல சார். அது மற்ற கட்சிகள் காரணம் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டுல ஒரு பெரிய எதிர்கட்சி கூட்டணினா அண்ணா திமுக பாஜக கூட்டணி பெரிய சவாலா இருந்துச்சு திமுக கூட்டணி. ஆனா வந்து தனியா போன பிறகு அவங்ககிட்ட ஒட்டி இருந்த சின்ன கட்சிகளுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த மாதிரி இவங்க புதிய தமிழகம், தேசிய முற்போக்கு திராவிடர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா எந்த அணிக்கு போறது, ஏன்னா ரெண்டு பேருமே வேணும் அவங்களுக்கு. அண்ணா திமுக போனா ஓட்டு ஷேரிக்கு அதிகமாகலாம், தேமுதிக அங்க பாஜக போனா டெல்லியில அவங்களை காரியம் சாதிக்கலாம், இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. இப்ப கூட இப்போ அண்ணா திமுக வந்து எல்லாத்தையும் பாட்டாளி மக்களுக்கு தேமுதிகவும் அதிமுக பக்கம் போட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க நிலைமை கொஞ்சம் மாறி, இப்ப மீண்டும் வந்து அதிமுக பிஜேபி அதிமுக கூட்டணிய விரும்புறதாகவும், அதனாலதான் அது மறைமுக மாதிரி எடப்பாடி வந்து இன்னைக்கு கவர்னர் போய் பாத்திருக்காரு, போதைப்பொருள் பிரச்சனைக்காக போய் பாத்திருக்கிறாரு, அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்காரு. ஆனா வந்து மக்கள் மத்தியில என்ன நினைப்பாங்க, சாதாரண தொண்டர்கள் நினைப்பாங்க, ஒரு கவர்னரும் ஏன்னா கவர்னர் பார்க்கல தமிழ்நாட்டில், அவர் ஒரு அரசியல்வாதிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிட்டு இருக்க, அப்படி இருக்கும் போது எடப்பாடி போய் பார்த்தது வேற மாதிரி சிக்னல் இருக்குது. அப்படி தேமுதிக பாமக எல்லாம் அங்க போலாமா, சேந்தபுரம் நம்ம பண்ணிக்கலாமா, அந்த ஒரு குழப்பம் தான் அங்கேயும் பேசுறது. இந்த ரெண்டு அணிகளுக்குடைய பேச்சுவார்த்தை முடிவு வர்றதுக்கு ஒரு இழுபறியாவே இருந்துட்டு இருக்கு, அது ஒரு முக்கிய காரணம் தான் ஒண்ணு. சரி சார், இப்ப பாத்தீங்கன்னா திமுக வந்து தொகுதி பங்கீடு பண்ணியிருக்காங்க, ஆனால் எந்தெந்த தொகுதியில் என்னென்ன வேட்பாளர் அப்படிங்கிறத, காங்கிரஸுக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத, மதிமுகக்கு எந்த தொகுதி அப்படின்னே இன்னும் முடிவெடுக்கலை. அவங்க வந்து வேட்பாளர் நேர்காணலை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்க வந்து கூட்டணி கட்சியே இன்னும் முடிவு பண்ணலை, ஆனால் நேர்காணலை வந்து ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. என்ன வியூகம் சார் அவங்களுக்கு இருக்கும், ஏதாவது ப்ரீ பிளானிங் இருக்குமோ? இல்ல, நேர்காணல் வந்து இப்போ திமுக முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஏற்கனவே தொகுதி எல்லாம் தெரிஞ்சிட்டு, அது ஒரு ஒரு சடங்கு மாதிரிதான் நேர்காணல்ங்கிறது, ஒன்று ரெண்டு தொகுதி தான் பார்த்து சடங்கு மாதிரிதான். மத்தபடி இந்த தொகுதி இப்போ காங்கிரஸ் வந்து போட்டிட்டு தொகுதி இப்போ பாதிப்போம், குறிப்பா சொன்னா இப்ப திருச்சியில வந்து வைகோவோட பையன் இருக்கிறாருன்னு சொல்றாங்க, திருச்சியில பாத்தியம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பரவாயில்ல அபிஷியலா வரட்டாலும் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒன்று ரெண்டு தான் பார்த்து இருக்கும். மத்தபடி இந்த சென்னையில எல்லாம் அவரு அதிமுக பொறுத்தவரையில அவரு என்ன கூட்டணி முடிவு பண்ணாவிட்டா கூட அவங்க வழக்கமா கூட அப்படி வச்சிருக்காங்க, எல்லா தொகுதிக்கும் நேர்காணல் விண்ணப்பம் வாங்கிட்டாங்க, விண்ணப்பம் வாங்கிருக்காங்க. அண்ணன் ஜெயலலிதா காலத்தை விட இப்போ எடப்பாடி காலத்துல விருப்பமான கொடுப்பது குறைந்திருக்கிறது, இருந்தாலும் கொடுத்தவங்களை கூப்பிட்டு பேசணும், ஏன்னா பணம் கட்டிருக்காங்க, அதனால அதுக்காகவாது. ஓகே, சரி சார், இதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ சார் திமுக வந்து அவங்க வந்து கிளியரா செட் பண்ணிட்டாங்க, பாஜக அதிமுக இன்னும் வந்து கூட்டணியே இன்னும் முடிவு பண்ணல, அதுக்கடுத்து தொகுதி பங்கீடு அந்த வரைக்கும்லாம் அந்த நிலைப்பாடு வரைக்கும்லாம் இன்னும் போகல. சோ வந்து எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்போது? அதாவது ஒரு ஆளுங்கட்சி மேல அதிருப்தி இருந்தா இப்ப 2 வருஷம் ஆயிட்டு, எப்படி ஆன்டி இன்கமிஸ்ட் கொஞ்சம் வரும், ஆனா அதை முறியடிக்கிறதுக்கு அவங்க பல திட்டங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பெண்கள் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு திட்டம், பஸ் அந்த மாதிரி உரிமை தொகை அந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்கட்சியினுடைய முனை வந்து ஒரே முனையா இருக்கணும், எதிர்முனை வந்து ஒரே முனையா இருந்தா தான் அது பெரும் சவாலா இருக்கும். ஆனா இங்க வந்து எதிர்முனை வந்து ரெண்டா மூணா பிரிஞ்சு கிடக்குது, இப்போ பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கூட்டணி இப்படி ஒவ்வொன்றா பிரிஞ்சு கிடக்கும் போது அது வந்து ஆட்சிக்கு தானே வெற்றி வாய்ப்பா இருக்கும், அந்த ஒரு இதுதான் ஒரு இல்லை இப்போ. ஆனா சில விஷயங்கள் இப்ப வந்து இப்ப இன்னைக்கு வந்து போதைப் பொருள் இந்தியா ஃபுல்லாவே பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு, அது எதிர்கட்சிகளின் பிளவு வந்து ஆளும் கட்சிக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த அரசியல் களம் குறித்து மிக அதிகமாக மிக விளக்கமாக வந்து சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.